ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் மோடான ஒரு டிஎன் பிரைவேட் பஸ் மோடோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டீலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற ஸ்ரீகுமரன் டிஎன் பிரைவேட் பஸ் மோடு, இந்த பஸ் மோட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த பஸ் மோடோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டீலான ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மோடு எப்போ ரிலீஸ் ஆகுது ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் நான் சொல்கிறேன். இல்லைனா வந்து ரிலீஸ் டேட் வந்து கிட்ட சீக்கிரம் இன்ஸ்டாகிராமில் இல்லைனா கம்யூனிட்டி டேப் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரிலீஸ் டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஓகேங்களா, ஃபிக்ஸ் ஆனோடனே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மோடோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் இந்த மோடு அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற மோட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நம்மளுடைய பஸ் இடுக்கு உங்களுக்கு மோட்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் வந்து கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மோடுக்கு நம்ம பண்ண எஃபர்ட்டுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மோடை பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ரிவ்யூவில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்க மோட் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் மோடுக்கு பார்க்குற மாதிரி இப்போ பஸ்ஸோடைய அனிமேஷன் கீ பற்றி பார்த்தலாம். பஸ்ஸோடைய ஃபஸ்ட் அனிமேஷன் கீ பொறுத்த வரைக்கும் நான் இந்த மோடு பண்ணி ரொம்ப டைம் ஆகுது. ஸோ என்னன்றதை நான் வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ வந்து டெலிவரியில் அப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற இந்த விண்டோ வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சைட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்து பார்த்துலாம். சைட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து இன்டீரியரில் ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விதமான ஸ்டேரிங் வந்து இந்த பஸ்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து படிக்கட்டில் வந்து கூட்டமாக இருக்கிற மாதிரி ப்ரோ கேட்டிருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் பசங்க நிற்கிற மாதிரி வந்து இந்த அட்மிஷன் கீ ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் யாரும் பஸ்ஸில் வந்து படிக்கட்டில் நின்றுட்டு போகாதீங்க. ஓகேங்களா, இது வந்து அன்சேஃபு. ஸோ நம்மளோட கேமுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்படி வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் அட்மிஷன் கீ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸோடைய மாலை வந்து கேட்டிருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே அந்த மாலை வந்து ஆடவும் பஸ்ஸில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து லக்கேஜ் அப்புறம் வந்து இந்த டயர் வந்து ஆடாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து வந்து தேர்ட் அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ பஸ் மோட அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துட்டு மறக்காம வந்து கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பஸ்ஸோட இன்டீரியர் உள்ளே போய்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பஸ்ஸோட இன்டீரியர் உள்ளே போகலாம். பஸ்ஸோட இன்டீரியர் உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா வந்து உள்ளே க்ளீனிங்காக நீட்டிங் தான் நீட்டாக தான் பண்ணியிருப்போம். ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பஸ் மோடில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரியலிட்டிக்காக எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவு வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, ஸோ டெக்ஸ்டரிங் அண்ட் வந்து சீட்டு எல்லாமே பக்கா ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி சின்ன மறக்காமல் கீழே லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் உள்ளே போகலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள உள்ளே கேபின் எப்படி பாருங்கள், ஸோ ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வர மோட்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்தமாதிரி பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த மோடுக்கு போட்ட எஃபெக்ட்டுக்காக நம்ம மறக்காமல் லைக் பண்ண முடியுன்னா மறக்காமல் வந்து அந்த லைக்ன்ற ஒரு பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உள்ளே இன்டீரியரில் சாமி ஃபோட்டோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அப்புறம் காமிச்சிக்கலாம். ஸோ கேபினியூ பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் கேபினியூ. ஓகேங்களா, ஸோ கேபினியூவில் வந்து 3D பை கௌதம் கேமிங் அண்ட் மோட் பை இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி. ஸோ இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி இவர் தான் வந்து இந்த மோட் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ அந்த சேனல் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனல் வந்து ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும் ரிவ்யூவாக இருக்கட்டும் வந்து அந்த சேனல் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஒரு மோடும் இல்லாமல் இது கூடவே அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்சிங் அண்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சிங் நிறைய லைட்டிங்லாம் எக்ஸ்ட்ரா வந்து இதேமாரி இன்னொரு மோடு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ மொத்தம் ரெண்டு மோடு. இப்போதைக்கு இந்த மோடோடைய டீட்டெயில்ஸ் ரிவ்யூ வெளில பார்த்து. ஓகேங்களா, அந்த மோட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் கீச்சன் அப்புறம் மங்கி டாலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் ஒரிஜினல் பஸ்ஸில் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு வந்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கோம். அண்ட் கிலோமீட்டர் ஸ்டேரிங் அண்ட் டெக்ஸ்டரிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு மோடில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குன்றதுனால ஓகேங்களா, பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனை பார்த்திங்கன்னா வந்து இடிஎஸ் டூவில் பஸ் மோடு ஓட்டுற மாதிரி எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா அங்கே வந்து மேப்பு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள இன்டீரியர் பஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். சஸ்பென்ஷன் அப்போ ட்ரைவிங்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். மோட் வந்து லாக்கில் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ ட்ரைவிங் பொறுத்த வரைக்கும் எல்லா மோட்ஸில் கொடுத்துருந்தது தான் சஸ்பென்ஷன் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து பஸ் எந்த அளவு சஸ்பென்ஷனாக இருக்குன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபின் வியூ ட்ரை பண்ணுற பாருங்க. ஸோ எந்த ஒரு லேகிங் இஷ்யூ எந்த இஷ்யூமே இல்லாமல் தான் மோட் வந்து இருக்குது. ஓகேங்களா, மோடோடைய சஸ்பென்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ மோடு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த ஒரு பிரைவேட் பஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 பிரைவேட் பஸ் மோடு வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அப்டேட் லேட் பை லேட்டாக வந்து அந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ரீகுமரன் பஸ் மோடு வந்து இப்போதைக்கு ரிவ்யூ போடுறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடோடைய அட்மிஷன் கீ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோடோடைய லைட்டிங் டெஸ்ட் வந்து பற்றி பார்த்துடலாம். ஸோ ஓகே கேஸ் பஸ்ஸை வந்து இருட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸை ஒரு நல்ல இருட்டான ஒரு பர்ஃபெக்டான இடம் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறுத்திக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நிறுத்திக்கிறேன். நிறுத்திட்டு இந்த பஸ் முடிக்க எந்த மாதிரியான லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருக்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு பஸ் வந்து நிறுத்தியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட் ஒன் வந்து ஆட் பண்ணுறேன். ஹெட்லைட் ஒன் வந்து ஆன் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு பார்க்க எப்படி தெரியுதுன்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஸ் 2 லெவலில் பஸ் மோடு எப்படி தெரியுதுன்றத நம்மளோட லைட்டிங் பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பஸ் மோடுக்கு நம்ம லைட்டிங் வந்து எந்த அளவு ரியலிஸ்டிக்காக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கன்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட் 2 வந்து ஆட் பண்ணுறேன். ஹெட்லைட் 2 வந்து ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இன்டீரியரில் இருக்கிற எல்லா லைட்டும் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஹெட்லைட் 1. ஹெட்லைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியரில் வந்து எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பஸ் மட்டும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர் அலாரம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அந்த இண்டிகேட்டர் அலாரம் ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல பிளிங்க் பிளிங்காக லைட் எரியணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பஸ் மோட்ல வந்து பிளிங்காக வந்து லைட் எரியும். ஓகேங்களா? ஸோ பார்க்க எப்படி இருக்குன்னு வந்து பார்க்காம வந்து கன் பஸ்ஸில் கன் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இண்டிகேட்டர். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் வைப்பர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வைப்பர் ஆன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பஸ் மோட்ல டிசைனிங் டிசைனாக லைட் வந்து போயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மூணு லைட்டிங் வந்து வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த சைடில் அவ்வளோவா டிசைன் தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஹெட்லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஸ் மோடு பார்க்க எப்படி பர்ஃபெக்டாக இடிஎஸ் 2 லெவலில் லைட்டிங் தெரியுதுன்றதை நீங்களே வந்து பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த மோடுக்கு லைட்டிங்காக இருக்கட்டும், ஒர்க்கிங்காக இருக்கட்டும், டெக்ஸ்டரிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி போர்டு வந்து வந்து இது ஒரு டிசைனிங்கில் இருக்கும் எப்படின்னு பாருங்கள். இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி அண்ட் கௌதம் கேமிங், ஸோ ரெண்டு சேனலோட நேம் வந்து வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பஸ்ஸோட உள்ள இன்டீரியரில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து முடிஞ்சாலும் ஜூம் பண்ணி உள்ளே காட்ட முடிஞ்சால் காட்டிடுறேன். ஸோ உள்ள இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ மேலே டாப்பில் வந்து ஒரு டிசைன் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ லைட்டிங்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றது வந்து மறக்காம வந்து கான்பஸில் கான் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேபினில் ஒரு விதமான ஒரு லைட்டிங் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கேபினில் அவ்வளோ க்ளீனிங்காக செம்ம டெக்ஸ்சரிங்காக ஒரு லைட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ட்ரை பண்ணக்குள்ளே வேறு லெவலில் உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பஸ் மோட் லைட்டிங் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து மறக்காம வந்து கான்பஸில் கான் பண்ணுங்கள். பிடிச்சினா மறக்காம வந்து லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் டேட் வந்து கூட சீக்கிரம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து கம்யூனிட்டி ஆப்பில் போகிறேன். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரிலீஸ் டேட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ். ஸோ இந்த பஸ் மோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீலான ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பஸ் மோட் வேணால் மறக்காம வந்து லைக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இஎஸ்டி ஃபோட்டோகிராஃபி அந்த சேனலில் வந்து இந்த பஸ் மோட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பஸ் மோட் ரிலீஸ் ஆகும், இன்னொரு பஸ் மோட் வந்து அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. அது ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது வந்து லேட்டாக ஒரு வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.